என்ன பண்றது காமதா அவங்க எதை விரும்பி கேட்கறானோ அந்த பலங்கள் எல்லாம் பாதிரியானது கொடுக்கறது அப்படின்னா. அப்ப பாதிரியை தியானம் பண்ணுனாக்க பாதிரியா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ரங்கபுங்கவன் ராஜாதிராஜன் ரங்கநாதன் அவனுடைய பாதிரியானது எப்படி இருக்கு, ஜெகதாக ஆசித்தை லோகக்ஷேகவர்த்தமாக இருக்கு. ஜெகத்னா உலகம், உலகத்தினுடைய ஸ்திதி இருப்பு க்ஷேமம் புரிஞ்சா, லோகக்ஷேமத்துக்காக இருக்கு. லோகக்ஷேமத்துக்காக அதை யார் ஒருத்தர் தியானம் பண்ணுறாளோ, அல்லது தங்களுடைய க்ஷேமத்திற்காக யார் அதை தியானம் பண்ணுறாளோ, அவர்களுக்கெல்லாம் அவர் விரும்பிய பலங்கள் எல்லாம் அது கொடுக்குறது. அப்படி தியானம் பண்ணணும்னு சொன்னாக்க அதை பற்றி நமக்கு என்ன தெரிஞ்சாதானே தியானம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோம்னா, அது தியானம் பண்ணுறதுக்காக நமக்கு தன்னை காட்டுவதற்காக என்ன பண்ணி தருது அப்படின்னு கேட்டேன். காவிய ஆய அஸ்தித காவியத்தில் இருக்கு, அது என்ன, ஸ்ரீமத் ராமாயணம். ஸ்ரீமத் ராமாயணத்தை சேவிச்சமானாக்க அவர் சித்திரகோணத்துக்கு போனதும் சித்திரகோணத்தை பகவானோட திரும்பி வந்ததும் எல்லா அதனுடைய பெருமைகளை செஞ்ச காரியங்கள், மறுபடியும் நந்தி கிராமத்தில் பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜ்யத்தை ஆண்டதும் அந்த பெருமைகளெல்லாம் தெரிஞ்சுட்டால் பாதியை தியானம் பண்ணுறது சௌரியமாக இருக்கும். அதனால் நமக்கெல்லாம் பாரதியை தியானம் பண்ணுவதற்காக ஸ்ரீமத் ராமாயணத்திலும், அதே மாதிரி சுவாமி தேசிய சாதித்த பாதுகா சகசிரத்திலையும் நான் காவியத்தில் தான் இருந்துட்டு தன்னுடைய பெருமைகள் எல்லாம் உலகிற்கு காட்டி அதை தியானம் பண்ணுறவாளுக்கு இஷ்டமான பலத்தெல்லாம் கொடுக்கறது பாதுகா தேவி அப்படின்னார். இந்த ஸ்லோகத்தில் மாவர்க்க யாஜ யாதக மார்க்கா அப்படின்னு சொல்ல முடியும். அதில் வந்து மா வர்க்கன்னு புரியலாம். மா வர்க்கன்னா மான்னா ராஜ்யலட்சுமி, அந்த ராஜ்யலட்சுமி வர்க்கன்னா விடுவது. பரதன் என்ன பண்ணால் ராஜ்யலட்சுமியை விட்டான், ராஜ்யலட்சுமியை விட்டதுங்கிற ராஜ்யத்தினால அவன் சித்திரக்கூடத்திற்கு காட்டிற்கு வந்து பெருமாளத்தை பிரார்த்திச்சு பாதுகேந்திரங்களை பண்ணி கொண்டு மறுபடியும் இதுக்கு நந்தி கிராமத்துக்கு போனான் இல்லையா. அப்போ பாரதன் போன வழி இருக்கேன், மாவர்க்க ராஜ்யத்தை விட்டதுங்கிற ராஜ்யத்தினால சித்திரக்கூடம் வந்து திரும்பி பரதன் யாத்த அவன் போன வழி இருக்கேன், அந்த வழியை அடைந்து தானும் அவன் முன்னாடியே போய் நந்தி கிராமத்தில் முடிச்சூடி ராஜ்யத்தை ஆண்டுது. அப்படி ஆண்டுகிற காலத்தில் அது எல்லா விதமான க்ஷேமத்தையும் அயோத்தி மக்களில் இருக்கும்படியான மக்களுக்கு எல்லோருக்குமே எல்லா விதமான க்ஷேமங்கள் என்னென்ன கேட்குறாளோ அதெல்லாம் கொடுத்து அது அவளை அவங்க சந்தோஷமாக இருக்கும்படியாக பண்ணித்து. அப்போ ஏற்பட்டவள் இந்த பாதுகா காமதான்னு சொன்னாக்க. அது எப்படி தெரியுதுன்னு கேட்டால், திரும்பி ராமன் வந்தபொழுது ராஜ்யத்தை வரவன் அப்படிங்கிற காலத்தில் அப்போது பாதுகா தேவனுடைய ஆட்சியினால ராஜ்யம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால், முன்ன இருந்ததை விட 10 மடங்கு அதிக வீரியத்தோடையும் அதிக பலத்தோடையும் அதிக ஐஸ்வர்யத்தோடும் கூடியிருந்தது. அது மாதிரி ராஜ்யத்தை ஒப்படைத்தான். ஆக இப்படி ஒப்படைக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன, பாதுகையினுடைய இதுதான். ஆக அப்படின்ற பாதுகையை நாம் பிரார்த்திச்சவன் ஆகியும் அவள் நமக்கு எல்லா விதமான க்ஷேமத்தையும் கொடுப்பான். அவள் எப்பேற்பட்டவள் அப்படிங்கிறது எப்படி தெரிகிறது, நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவளை பிரார்த்திக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பாதுகாதியானவள் ஸ்ரீமத் ராமாயணத்துலேயும் பாதுகாசத்திலையும் இருக்காள். ஸ்ரீமத் ராமாயணத்துலேயும் அழகாக பாதுகையை பற்றி பேசப்படுகிறது, பாதுகாசத்துலேயும் நம்ம அழகாக வர்ணிக்கிறார் சுவாமி. அதனால் இதன் மூலமாக பாதுகையினுடைய பெருமையை தெரிஞ்சுண்டு நாமெல்லாம் அதை ஆசிரியிக்க அதனால் எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்குறாள். காமதாவாக காமன்னா இஷ்டத்தெல்லாம் கொடுக்குறவளாக பாதுகாதி இருக்கா என்றும் மற்றொரு அர்த்தமும் இதுக்கு கூறலாம். இந்த சோகத்துக்கு சோகத்தில் கருடகதி சக்கர பந்தம் அமைச்சிருக்கார் சுவாமி தேசியம். கருடன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, ஆகாயத்தில் பறக்கச்சு பார்க்கலாம், மேலே எழும்பும் மறுபடியும் கீழே சாய் வரும், மறுபடியும் மேலே போகும் கீழே இறங்கும் தெரிஞ்சா. அதே மாதிரி கொஞ்சம் நாள் என்ன பண்ணோம் அப்புறம் வாய் ஒரே வட்டமாக சுத்தும். ஆக இப்படி கருடன் எப்படி ஆனால் அப்படியான கீழே மேலே இறங்கி போகிறதும் எப்படி வட்டம் விடுகிறதும் அதே மாதிரி அந்த சக்கர பந்தம் இந்த ஸ்லோகத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. பாதுகாசத்தில் கடைசியில் இருக்குது, அதில் பார்த்தோம்னா தெரியும். அது அதாவது எழுத்தானது கீழே இருக்கும், உடனே மேலே போகும், மேலும் மறுபடியும் கீழே வரும், மாலையும் மேலே போகும், மறுபடியும் கீழே வரும். அது மாதிரி இந்த எழுத்து எழுதியிருப்பான் வாய்ஸாக தெரியும். அப்புறம் இன்னொரு வட்டமாக இருக்கும், இன்னொரு சக்கர பந்தம் போட்டிருக்கும். அதன்படி பார்த்தோம்னாக்க கருடாழ்வான் எப்படி வட்டமாக சுற்றுறாரோ அது மாதிரி சுற்றுறது போல் இந்த ஸ்லோகமும் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அதில் எழுத்துக்கள்லாம் இருக்கும், வாய்ஸ் பார்த்தா தெரியும் நமக்கு. அதனால் இந்த ஸ்லோகத்தில் கருடகதி சக்கர பந்தத்தை சுவாமி அழகாக அமைச்சிருக்கார் என்று நாம் கொள்ள வேண்டும். சுரகரி தேவி ரங்கதுரியஸ்ய பாதுகா
காமதா கலிதாவேசாம் சரந்தி சாது வர்த்மசு. ஸ்லோகம் 925. சுரகாரிய கரி தேவி வெங்கதுரிய சுவாதுகாம் காமதா கலிதாவேசாம் சரந்தி சாது வர்த்மசு. வெங்கதுரியசிய பாதுகா, வெங்கனானுடைய பாதுகை. இந்த பாதுகை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டாக்க, சுரகாரிய கரி தேவருடைய காரியத்தெல்லாம் செய்கிறதுன்னார். அதாவது தேவர் நல்லவர்களுக்கு எது இஷ்டமோ இஷ்டமானது தான் கிடைக்க முடியாது செய்கிறது. நல்லவர்களுக்கு எது அனிஷ்டமானதோ இந்த அனிஷ்டமானதெல்லாம் தரிசனம் பண்ணி ஒதுக்கி நல்லதையே அவளுக்கு எடுக்க முடியாத பண்ணுகிறது. அதனால் சுரகாரிய கரி தேவி தேவர்களுக்கு, நல்லவர்களான தேவர்களுக்கு இஷ்டமான காரியத்தெல்லாம் பண்ணி கொடுக்கறது பாதுகா தேவி. இன்னும் எப்பேற்பட்டவள் தேவி, தேவின்னா கிரீடனேன்னு சொல்லுவார். அதாவது விளையாட்டு உடையது, உலகத்தை நடத்தக்கூடியதான விளையாட்டை இவள் உடையவள். உலகத்தையே எல்லாத்தையும் அவள் தான் நிர்வாகம் பண்ணுறா, அவள் தான் எல்லாத்தையும் நடத்தி கொடுக்குறா. தேவின்னா பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம், நல்லா பிரகாசிக்கிறான். அழகாக பிரகாசிக்கிற இந்த தேவி உலகத்தில் நிர்வாகம் பண்ணக்கூடிய காரியங்களையும் செஞ்சுட்டுருக்கு. காமதான் அவரவர்கள் உபாசித்து என்னென்ன வேணும்னு கேட்குறாளோ அவள் இஷ்டத்தெல்லாம் பலத்தெல்லாம் இது அழகாக எழுதி கொடுக்கறது. கலிதாதேசம் அதோட வேத காரியத்தை வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிட்டா, ஸ்ருதி ஸ்மிருதியும் மமை வாக்கியான் சொல்லி, ஸ்ருதியும் ஸ்மிருதிகளும் எம்பெருமானுடைய கட்டளைகள், அதன்படி உலகத்தில் ஒவ்வொருத்தரும் நடக்க வேண்டும். தெரிஞ்சா அப்படி நடக்க முடியுமாக இது என்ன பண்ணுறது பாதுகா தேவி, எல்லாரும் நல்ல காரியங்களை பண்ண முடியாகவும் கெட்ட காரியங்களை பண்ணாமல் இருக்க முடியாகவும் பண்ணி வைக்கிறது. ஆக எப்படி நலகத்தை நடத்த வேண்டும், எப்படி மனுஷன் நடக்க வேண்டும், தேவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதெல்லாம் எடுத்து காட்டுகிறது. ஆக விதி நிஷேதங்களை வேதத்தில் விதி இருக்கு, தர்மஞ்சரா அப்படின்னு வரிசையாக வருது. அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்கிறது, அப்புறம் செலுத்த நகலஞ்சம் பட்சி அது சாப்பிடாது இதை பண்ணாது எல்லாம் சொல்கிறது. அப்படி நிஷேதிக்கப்பட்டு வேண்டாம் சொன்னதெல்லாம் பண்ணாமல் இருக்க முடியாகவும் பண்ண வேண்டியதை பண்ண முடியாகவும் இது உலகத்தில் நடத்தி வைக்கிறது. அப்பேற்பட்டவள் கலிதா தேசாம் சாது கர்மசு சரந்தி சாது. அப்பேற்பட்டவள் எப்பேற்பட்டவாள் இருக்கு அப்படின்னாக்கே சரந்தி சாது வர்த்மசு. இது எப்படி நடத்தி காட்டுறா அப்படிங்கிறதுனா, சாது வர்த்தசு நல்ல வழிகளில், நேரிய வழிகளில் தான் நடந்து காட்டி அது மூலமாக, அது மூலமாக வேதத்தில் சொல்லப்பட்ட கட்டளைகள் எல்லாம் அமல்படுத்தக்கூடியவளாக நீ இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் பாதுகாதேவியை கொண்டாடுகிறார். இந்த பாதுகாதேவியில் பந்தம் இருக்கு. என்ன பந்தம் அப்படின்னு கேட்டவனாக்க, திரிசிங்காடக பந்தம்னு சொல்லுவார். தி சிங்காடக பத்ம பந்தம், அதாவது வட்டமாக போட்டு அந்த வட்டத்தில் 12 கட்டம், கீழ் ஒரு வட்டம், மேல் ஒரு வட்டம், அதில் 12 கட்டங்கள் போட்டு இந்த எழுத்து அதில் எழுதணும், 24 எழுத்தையும் அதில் எழுதுறோம். அது வரிசையாக எழுதுறான். அப்படி எழுதிச்ச முதல்ல வாசிக்கிட்டு ஒரு சுற்று ஒழுங்காக ஸ்லோகம் வரும். அப்புறம் ரெண்டாவது சுற்றில் கீழ் மேலுமாக அந்த சொற்களாக அந்த மாறி மாறி வந்து ஒரு ஸ்லோகம் பூர்த்தி அடையும். ஆக இதுக்கு திரிசிங்காடக பத்மபந்தம் என்கிற பந்தத்தை சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தில் அருளியிருக்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பரதாராதிதாம் தாராம் வந்தே ராகவ பாதுகாம் பவதாபாதிதாம் தானாம் வந்தியாம் தாஜீவமேதுராம். ஸ்லோகம் 926. பரதாராதிதாம் தாராம் வந்தே ராகவ பாதுகாம் பவதாபாதிதாம் தானாம் வந்தியாம் ராஜீவமேதுராம். ஸ்லோகம் 926. வந்தே ராகவ பாதுகாம்னார் ராகவன் எம்பெருமான் ஸ்ரீராமன், அவனுடைய பாதுகா தேவியே உன்னை வந்தே நமஸ்கரிக்கிறேன். நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னாக்க, பரத ஆராதிதாம், பரதனாலே நீ ஆசிரியக்கப்பட்டு என்ன அவனாலே ஆராதிக்கப்பட்டவள். பரதன் என்ன பண்ணான், காட்டுக்கு போனான். காட்டுக்கு போய் பெரும்பெருமானை பிரார்த்திச்சு அழைச்சனுடன் பார்த்தா முடியல. கடைசியில் ராமனுக்கு பிரதிநிதியாக எதை கொண்டு வரலாம்னு யோசனை பண்ணாமன், எம்பெருமானுடைய திருவடிங்கிற இருக்க முடியாத பாதுகையே ராமனுக்கு பிரதிநிதியாக, பகவானுக்கு பிரதிநிதியாக தான் சிறசு மேல வேலை பண்ணி வந்து இங்கே நாட்டை ஆளுவதற்கு ஏற்பாடு பண்ணான் இல்லையா. ஆக ராம பிரதிநிதியாக இருக்கு,
அதாவது முன்னாடி வர யுக யுக ஹார்த அர்ச்சாங்கிற அவதாரங்கள் பெருமாளுக்கு சொல்கிறோம். அவதாரங்கள் பண்ணி உலகத்தை காப்பாற்றுறாருன்றோம். அதில் பரமா இருக்கிறவன் சீவனத்தில் இருந்துட்டு காப்பாற்றுறான். அப்பவும் அவன் திருவிடிங்க இருக்கும்போது பாதுகையானது எல்லாத்தையும் காப்பாற்றுறதும். அதே மாதிரி யுக அவதாரங்கள்லையும் பாதியோடு அவதரித்து உலகத்தெல்லாம் காப்பாற்றுறது அப்படின்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் தேவதா ரூபமாக அவதரகம் இருக்கிறதுனால அங்கேருந்து இது காப்பாற்றலாம். ஆனால் பெருமாள் யுகாவதாரம் கொடுத்தார், ராமகிருஷ்ணாதி அவதாரம் யுகாவதாரம் எடுத்த காலத்தில் பண்ணித்தோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, யுகாவதார காலத்திலையும் ராமபாதுகையா வந்து உலகத்தை காப்பாற்றிட்டு அதனால தான் பரதன் என்ன பண்ணான் அப்படிங்கிட்டா அந்த சக்தி அதுக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு வந்து எம்பெருமானுக்கு பிரதிநிதியாக ராவணை எழுந்தருளி பண்ணி வந்து தான் ஆராதித்தான். அதனால் பரத ஆராதிதான் வந்து அந்த பரத ஆராதிதான் பரதனாலே ஆராதிக்கப்பட்டவள். அவள் எப்பேற்பட்டவள் இன்னும் தாராம் சிம்மாசனத்திலேயே அமர்த்தி கொண்டாடினான் அல்லவா, அவ்வளோ மிக உயர்ந்தது அந்த பாதுகா தேவி, அவ்வளோ மிக உயர்ந்தவள். அடுத்த ஏற்பட்ட பாதுகையானது நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இந்த யுகாவதார காலத்திலையும் பெருமாளை ஆசிரியித்தவாளுக்கெல்லாம் சேமத்தை கொடுத்தது. ஆக பரதன் ஆராதித்து ராவன் கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைக்கிற காலத்தில் இன்னும் 10 மடங்கு சேமத்தோடு கூடின ராஜ்யத்தை எம்பெருமானத்தில் ஒப்படைச்சான்னு ஸ்லோகத்தில் சொன்னோம். ஆகினால விபாவதாரத்தில் தான் பாதுகைக்கு பெருமை, அதனால தான் உலகங்கள்லாம் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு மாத்திரம் நினைக்க வேண்டாம். ஆக அர்ச்சாவதாரத்திலையும் ரங்கநாதனுடைய பாதுகையாக இருக்கின்ற காலத்தில் அப்பவும் உலகத்தில் எல்லாருக்கும் சேமத்தை பண்ணுறது அப்படிங்கிறார். இங்கே என்ன பவதா பாதி தான் தானாம், இந்த லோகத்தில் இருக்கிற காலத்தில் அர்ச்சாவதாரம் இப்போ யுகாவதார பெருமாள் யாரும் இல்லை. ஆனால் கோவில் கொண்டு எழுந்துள்ள இருக்கிறான். எங்கே பார்த்தாலும் அர்ச்சாவதாரத்தில் எம்பெருமான், ஸ்ரீரங்கத்தில் அர்ச்சாவதாரத்தில் ரங்கநாதன் சேவை சாதிக்கிறான், அவன் திருடில பாதிகையோடு சேவை சாதிக்கிறான். இந்த பாதிகையை அர்ச்சிச்சா நமக்கு எல்லா விதமான கிடைக்கும் கிடைக்கிறது. அதுக்கு பவ தாப அதி தான் தானாம் பவதாப பவதாபனா சம்சார தாபங்கள், சம்சாரத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் பல, ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் என்கிற கஷ்டங்கள் முன்னே சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி கஷ்டங்களாலே தவிக்கக்கூடிய ஜனங்களெல்லாம் பாதியை வந்து ஆராதிக்கிறார். அப்புறம் ஆதி தாந்தா தாபாந்த தாபதாந்தானாம் ஆதினா ஆதினா மானசீரியதா, ஆதினா மனக்கிளேசங்கள், மனக்கிளேசத்தினால கஷ்டப்பட்டுன்னு எத்தனை பேர் திண்டாடுறான். அவளை வந்து பெருமாளை ஆராதித்து பாதியை ஆராதித்து நன்மையை அடைகிறான் அப்படின்னு எப்படி தெரிகிறது அப்படின்னு கேட்டோம்னாக்க, வந்த வந்தியாம் ராஜீவமேதுராம், அது உள்ளே போய் பார்த்தா தெரிகிறது. எம்பெருமானுடைய திருவடியில் அழியில் இருக்க முடியாத பாதுகா தேவியேன் ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறது வந்து அப்படின்னா, அவருடைய க்ஷேமங்கள் நன்மை உண்டாவதற்காக தாமரைப்பூவை நிறையா வாங்கிட்டு வந்து தாமரைப்பூவினால பாதுகையை அர்ச்சிக்கிறான். ஆக தாமரைப்பூவினால் அர்ச்சிக்கப்பட்ட பாதுகா தேவியானவன் எல்லாருக்கும் சேமத்தை உண்டு பண்ணுறான் அப்படின்னு தெரியறது. ஆகையினால பவதா பாதி தான் தானாம் சம்சாரத்திலே தாபத்தினாலே கஷ்டப்படுகின்றவர்களுக்கும் மானசீக நமக்கு கிளேசங்களாலே கஷ்டங்களாலே கஷ்டப்படுகின்றவர்களுக்கும் என்ன பண்ணுறா பாதுகா தேவி, அவர்கள் வந்தே ராஜீவமாதுராம், ராஜீவம்னா தாமரை மலர்களாலே ஆராதிக்கப்பட்டு அழகாக இருக்க முடியாத பாதுகா தேவி இருக்காளே, அவளை சேவிக்கிறேன்னு சொன்னாக்க, பாதுகா தேவியினால பாதுகா தேவி சமரீஸ்வரனால் ஆராதிக்கப்பட்டபடினாலே அவளுக்கு சம்சாரத்தில் இருக்க முடியாத தாபத்தையும் மானசிகமான கஷ்டங்களையும் அது போக்குறது. ஆகையினால அர்ச்சாவதார காலத்திலையும் பாதுகா தேவியானது லோகத்தை ஆளுகிறது அப்படின்னு நமக்கு தெரிகிறது இப்போ. ஆக விவாவதாரத்திலையும் அர்ச்சாவதாரத்திலையும் கூட பாதுகா தேவி லோகக்ஷேமத்தை பண்ணுகிறது. அப்போ ஏற்பட்ட பாதுகா தேவியே வந்து நான் சேவிக்கிறேன் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தில், இந்த ஸ்லோகத்தில் ஜீசதுஷ்க சக்கரபந்தம்னு வச்சுருக்கார். ஜீசதுஷ்க சக்கரபந்தம், சதுஷ்கம்னா 4 அர்த்தம், ஜீசதுஷ்கம்னா 8. ஆக 8 கோணம் உள்ளதாக பந்தம் போட்டிருக்கு பின்னாடி, அதாவது ஒரு வட்டம், அது வட்டத்துக்குள்ள சதுரஸ்ரமான கட்டங்கள், அந்த சதுரஸ்ரமான கட்டத்தை 8 மூலம் வர முடியாத மாற்றி போட்டிருக்கு. அப்படி போட்டு அந்த மேலே இருக்கிற வட்டத்தில் 1, 3, 5, 7 சொல்லக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் வரிசையாக எழுதி அப்புறம் உள்கட்டத்தில் வரைச்ச 2
நாலு ஆறு எட்டுன்னு ரெட்டப்படையா வர எழுத்துக்கள் எல்லாம் எழுதி அதை அப்படி மாற்றி மாற்றி ஸ்லோகத்தை வாசித்தாக்கே இந்த ஸ்லோகம் அந்த மந்திரத்துக்குள்ளே வந்துடும். இது எட்டு கோணம் எண்கோணம் மந்திரமான பந்தம் இது. ஆக அப்பேற்பட்ட பந்தத்தை பிறரால் அமைக்க முடியாத கஷ்டமான பந்தத்தை அமைச்சு இந்த ஸ்லோகத்தை அழகாக சாதிச்சிருக்கார் சுவாமி. ஆக இப்பேற்பட்ட மந்தத்தில் அமைக்கப்பட்ட இந்த பாதுகாதேவியை நான் சேவித்து சம்சார தாபங்களெல்லாம் கொண்டு எல்லோரும் சேவமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத சுவாமி தேசியம் நமக்கு எடுத்துக்காட்டியாகிறது. காலுபாஸ்ய சதாலோகாம் காலோதாகிருததாமகா காமதாத்வரிரம் சாகா காசாரங்கேஷ பாதுகா. ஸ்லோகம் 927. காதுபாஸ்ய சதாலோகாம் காலோதாகிருததாமகாம் காமதாத்வரிரம் சாகா காசாரங்கேஷ பாதுகா. ரங்கேஷ பாதுகா, ரங்கநாதனுடைய பாதுகை இருக்க, அது எப்பேற்பட்டதுன்னா முனிவர்களாலே உபாசிக்கப்படுகிறது. காதுபாசிய சதாலோகம், காத்து காத்துன்னா கம் அச்சீதி காத்து, கம்னா ஜலத்துக்கு பேர். ஜலத்தை சாப்பிடுவான், ரிஷிகள் தபஸ் பண்ணச்ச ஜலத்தை மாத்திரம் சாப்பிட்ணும் தபஸ் பண்ணுவான், காற்றை மாத்திரம் சாப்பிட்ணும் தபஸ் பண்ணுவான், சிறைகளை மாத்திரம் சாப்பிட்ணும் தபஸ் பண்ணுவான். சரி, பல விதமான தவ முறைகள் உண்டு, தவ முறைகள். அதில் சில மகர்ஷிகள் எப்படி பண்ணுறான், காத்து திருத்தே சாப்பிட்டு கக்கான ஜலம் அது சாப்பிட்டுக்கிட்டு உபாசிய சதாலோகம் இந்த ரங்கநாதனுடைய திருவடியை இருக்க முடியாத பாதுகா தேவி உபாசனம் பண்ணுறான். அப்படி மே திருப்தி உபாசனம் பண்ணுறதுனால அவளுக்கு என்ன ஆறுது, சதாலோகம் என்ன சதான்னா நிறையா எப்போது இருக்கக்கூடியதான ஆலோகம் பிரகாசத்தையுடையதாக இருக்குது, நல்ல பிரகாசத்தோடு கூடியதாக இருக்குது இந்த பாதுகா தேவியானவர். அதனால் சதா அலோகா நல்ல பிரகாசத்தை உடையதாக இருக்கிறார், மகர்களாலே உபாசிக்கப்படுவர்களாக இருக்கிறார் பாதுகா தேவி அப்படின்னார். இன்னும் இந்த பாதுகா தேவி எப்படி இருக்கா, காலோதாகிருததாமகாம். காலம்னா பெருமாடி திருவாராதன காலங்கள், பெருமாளை ஆராதிக்கிற காலங்கள், அர்ச்சனை பண்ணுகின்ற காலங்கள் அல்ல. உதாகிருத பெருமாளுக்கு என்ன பண்ணுவா, கடைசியில் பெருமாளுக்கு சாத்தின மாலையை களைஞ்சி பாதுகாவினுடைய திருவடியில் சாத்தி அதுக்கப்புறம் மற்றவாளுக்கு மரியாதையாக கேட்டால் கொடுப்பான் இல்லையா. அதனால் பெருமாளுக்கு சாத்தி கொண்ட மாலையை ஆறு முதல்ல பெறுதா பெருமாள் திருவடி பெறுகிறது பாதுகா, அண்ணா பாதுகையில் சாத்தி கொடுக்குறான். ஆகினால காலோதாகிருத ஆராதனை காலத்தில் பெருமாளுடைய ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு உதாகிருத மேலேருந்து எடுக்கப்பட்ட எம்பெருமான் தோளில் சாத்தப்பட்ட மாலையை எடுத்து என்ன பண்ணுறான், உதாகிருத தாமகா, தாமன்னா மாலை, அப்போ இருக்க மாலையுடையதாக இருக்குது. ஆக பாதுகா தேவிக்கு நிறையாக மாலைகளை சாத்துறான், பெருமாளுக்கு சாத்தி விட்டு அதை திருவடியில் பாதுகையை சாத்துறான், அப்போ இருக்க மாலைகளோடு கூடிதான் இருக்குது இந்த பாதுகா தேவியானவர். இன்னும் எப்படி இருக்கா, காமதா அத்வரிரம் சாகா, அத்வரிரம் சாகா. எப்போ பார்த்தாலும் பெருமாளை ஸ்ரீரங்க மஞ்சாவை எடுத்து பார்த்தா 12 மாதம் ஏதாவது ஒரு உற்சவம் வந்துட்டு இருக்கும் பெருமாளுக்கு. ஆக உற்சவ காலத்தில் ரங்கநாதன் ஏழை பண்ணி விழுந்து விழுகிறான். ஏன் அப்படின்னு கேட்டுப்போனாக்க, இப்போ பாதுகா தேவிக்கு என்ன ஆசை, எப்போ பார்த்தாலும் வீதியில் போகணும், அங்கே விளையாடணும்னு ஆசை அவளுக்கு. அதனால் ஒய்யாரங்கடா போட்டு பெருமாளை அழைச்சிட்டு போய் அங்கங்கே விளையாடி மண்டபத்தில் உட்கார்றதும் எழுந்திருக்கிறதும் இப்படியான விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறவா. அதனால் அத்வரிரம் சாகா, வீதி பொறுப்பாளர்களில் வெளியில் வகிமா மார்க்கத்தில் இரம் சாகா விளையாட வேண்டும் என்றும் ஆசையுடையவர்கள். அதனால் இப்போ பார்த்தாலும் பெருமாளை புறப்பாட்டுக்கு ஏற்படியா பண்ணி அந்த புறப்பாட்டில் தானம் கொடுத்து வந்து சந்தோஷப்படுற விளையாடுறவள் இந்த பாதுகா தேவி. இன்னொன்றும் அகாசா ரங்கேஷ பாதுகா, அகாசா உலகத்தில் எம்பெருமான் அகாராவாச்சியனான எம்பெருமான் அவனுடைய காசா அகாசா. அகாசா அகாசான்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா எம்பெருமானுடைய நடை அடிவைப்பு என்ன, பெருமாளுடைய நடைவைப்பு உடையவளாக இருக்கா அந்த பாதுகா தேவி அப்படின்னா என்ன அர்த்தம், பெருமாள் நடந்தால் உடவே பாதுகா தேவியும் கூடவே போகிறான்.
அதனால பெருமாளுடைய நடைவேப்புகளோட போகக்கூடியவளாக இருக்கா இந்த பாட்டுவாதேவி. அகாசாம் அப்பேற்பட்ட ரங்கேச பாதுகா எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய திருடில் எப்போதும் சேவை சாதிக்க முடியாது அந்த பாதுகாதியானவள். காமாது காமா காமன்னாக்க காமத்தை அதுனா தோ கண்ணனின்னு அர்த்தம். கெட்ட ஆசைகள் இருந்தா அந்த கெட்ட ஆசைகள் எல்லாம் போச்சு. காமா தான் அர்த்தம் பண்ணோம்னா தான ஆசையை கொடுக்குறோன்னு அர்த்தம். கெட்ட ஆசையை போக்கி நல்ல ஆசையை கொடுத்து நல்ல பலங்களெல்லாம் எனக்கு கொடுத்து என்ன அனுகிரகிக்கிறவளாக இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்துக்கு அஷ்டதள பத்மபந்தம்னு பேர். அதாவது தாமரப்பூ எட்டு தளமுடைய தாமரப்பூ எழுதி அதில் கட்டங்கள் போட்டு எழுத்து எழுதி வரிசையாக அதில் வாசிக்கும்படியாக பண்ணியிருக்கு. ஆக அப்படி இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேர்? எட்டு தளத்தோடு கூடிய தாமரைப்பூனால் போல பண்ணப்பட்ட பந்தத்தை உடையது இது. அதனால் அஷ்டதள பந்தத்தை இது சித்திர பந்தத்தில் இது உடையது. அதே மாதிரி நாலு ஆரங்களுடைய பந்தம் சதுரார பந்தம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் படம் போட்டிருக்கு, நாலு ஆரம் போட்டு அதுக்குள்ளே எழுத்துக்களை அடைக்கியிருக்கு. ஆக இப்படியான ரெண்டு வகை பந்தத்துக்கு இலக்காக இந்த ஸ்லோகமானது அமைந்திருக்கிறது. பாப்பா கூப்பார பாழிபாம் திரிபாதி பாத பாதபாம் கிருபாரூபா ஜபாலாபாம் ஸ்வாபா மாபான் கிருபாதிபாம். ஸ்லோகம் 928. பாபா கூபார பாழிபாம் திரிபாதி பாத பாதபாம் கிருபாரூபா ஜபாலாபாம் ஸ்வாபா மாபாது கிருபாதிபாம். இந்த பாதுகா எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டாக்க, பாபா கூபார பாழிபாம் பாபான்னா பாபங்கள், அகூபாரம் பாபங்களாகிற அகூபாரம், அகூபாரம்னா சமுத்திரத்துக்கு அகூபாரம் பெரு சமுத்திரத்தில் பாப சமுத்திரங்கள். அதான் நாம் எவ்வளவோ பாபங்கள் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அப்படின்னு கேட்டார், அகூபார பாழிபாம் பாழினா வரிசைன்னு அர்த்தம். வரிசை வரிசையாக சமுத்திர வரிசை வரிசையாக இருந்தால் எப்படியோ அதே மாதிரி சமுத்திர வரிசை மாதிரி கடல் போன்று நிறையா பாபங்களை மாற்றி பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ ஏற்பட்ட பாவத்திலிருந்தும் அது என்ன பண்ணுறது, நம்ம காப்பாற்றுறது. பாப்பா அகூபார பாழிபா பாவங்களாகிற சமுத்திர கூட்டங்கள் இருக்கேன், அந்த வரிசையெல்லாம் நிறையா எவ்வளோ பாவம் பண்ணியிருக்குமோ அத்தனை ஜென்மத்திலையும் ஒரு ஜென்மத்தில் ஒரு சமுத்திர அளவுக்கு பாவம் பண்ணமானால் பல கோடி ஜென்மங்கள் நம்ம கொடுத்துருக்குமோ இல்லையோ. ஆக பாப சமுத்திரமான வரிசைகள் நிறையா இருக்கு, அவைகளெல்லாம் பாழிபா பா தீட்டி பா அதே அதிலிருந்து நம்ம காப்பாற்றுறது. ஆக நாம் எவ்வளோ பண்ணங்கள் கணக்கில்லாத பாவங்களை பண்ணியிருந்தாலும் கூட அத்தனை பாவங்களிலிருந்து அந்த பாதுகாதியானவள் நம்மை பாதுகாக்கிறாள் அப்படின்னா. இன்னும் எப்பேற்பட்ட கிருபாரூபா எம்பெருமானுடைய கருணையே வடிவமுள்ளதாக இவள் இருக்கான். தெரிஞ்சுதா, எம்பெருமான் எப்படி கருணை கடலோ அதே மாதிரி அந்த கருணையே வடிவம் கொண்டவளாய் இவளும் எல்லோரையும் கருணையாலே எல்லாரையும் காப்பாற்றுகிறான். அதனால கிருபா ரூபா கிருபையே மூர்த்தியாக உடையவள், தயாமூர்த்தியாக இருப்பவள் அப்படின்னு கருத்து. அப்புறம் ஜபாலாபா இதனுடைய சொல்லு பாதபாங்கிற பாதுகையின் பாதுகான்னு சொல்லக்கூடிய சொல்லியிருக்கேன். இந்த சொல்ல எப்பேற்பட்டது அப்படின்னா ஜபம் போன்றது அப்படிங்கிறார். ஜபம் நம்ம அக்ஷாட்சாயம் வந்தனால நாம் ஜபம் பண்ணாமனா அது எப்படி ஆனாலும் நம்முடைய பாவத்தெல்லாம் போக்குகிறதும் அதே மாதிரி பாதுகான்னு பாதுகா சப்தத்தை தியானம் பண்ணாலும் கூட நம்முடைய பாவங்கள்லாம் போகும். அதனால ஜபாலாபம் இன்னும் அஷ்டாட்சாய மந்திரங்களை ஜபம் பண்ணதுனாலே எப்படி பாவம் போகிறதும் அப்படி பாவம் பண்ணக்கூடிய ஆலாபா சொல்லை பெயரை உடையவள் இந்த பாதுகாதியானவள். ஜபாலாபம் சுவாபா சுவாபான் சு ஆபா சுகமாக அடையக்கூடியவள். தெரிஞ்சா நாம் அவளை போய் விழுந்து சேவித்து பிரார்த்திக்கமே ஆசை கண்டிப்பாக அவள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதனால சுவாபா சுகமாக நம்மால் அடையக்கூடியவளாக இருக்கிறார். பெருமாள் அடையிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் பாதுகா தேவியை சுகமாக நடந்துவிட முடியும் அப்படின்னார்.
நிருபாதிபான் இவள் எப்பேற்பட்டவள் நிருபாதிபான் நிருப அதிபா மன்னர் மன்னன் சொல்றமோ இல்லையோ அது மாதிரி அதிபன்னா ராஜான்னு அர்த்தம் நிருபனால் ராஜன் ராஜாவுக்கு ராஜாவாக அரசர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கா அதிபா அரசியாக இருக்கான் ஆக நந்தி கிராமத்தில் ராஜத்தை ஆண்ட பொழுது சிற்றரசர்கள்லாம் வந்து பாதகாணிக்கை கொண்டு கப்பங்கள்லாம் கட்டுவான் அதனால் அரசர்களுக்கெல்லாம் அரிசியாக விளங்குகிறார் இவள் திருபாதிபாம் பெயர்பட்டவள் திருபாதி பாத பாதபாம் இப்பேற்பட்ட பாதுகையானவள் இந்த பாதுகை எப்பேற்பட்டவள் திருபாதி பாத பாதபாம் திருபாதி அப்படின்னு சொன்னாக்க உலகங்களை மேல் இருக்கிற உலகங்களை எல்லாத்தையும் நாலு பங்காக போட்டோம்னாக்க மூணு பாகம் மேலே இருக்கு ஒரு பாகம் கீழே இருக்கு மேலே இருக்கிற அதாவது வெஜா நதிக்கு மேலே இருக்க முடியாத மூணு பாகம் இருக்கு அதுக்கு மூணு பாகம் முக்கால் பாகம் அங்கே இருக்கு முக்கத்தில் அதனால் அதுக்கு திரிபாதி பகுதி என்று நாம் சொல்லுவோம் அப்புறம் கீழே இருக்கிறது கால் பாகம் தான் வெஜா நதிக்கு கீழே இருக்கிறது அந்த கால் பாகத்தில் தான் எத்தனையோ அண்டங்கள் இருக்கு அண்டங்கள்ல இருப்பதனால் லோகங்கள் இருக்கு இவ்வளவு பெருசாக இருக்கிறது சரிங்களா இதன் ஏகபாதி விபூதி அப்படின்னு சொல்லுவோம் ஆக திருபாதி பாதம் திருபாதி பாதம் தான் மூன்று பாதங்களுடைய திருபாதி விபூதி ஸ்ரீவைகுண்ட லோகம் இருக்கேன் அதுல பாத அதை அடைந்திருக்கிறவர் அதை அடைஞ்சிருக்காரு வைகுண்டநாதன் எம்பெருமான் ஆக திருபாதி விபூதியில் இருக்க முடியாத வைகுண்டநாதன் இருக்கானே அவனுடைய பாதபான அவனுடைய திருவிழிகளை பாதுகாக்கக்கூடியதான இந்த பாதுகை அப்படின்னு அர்த்தம் அப்ப எப்படி இந்த பாதுகையானது மா அபாது மா என்னை அபாது ரட்சிக்கட்டும் ஆக ஸ்ரீவண்டநாதனான எம்பெருமானுடைய பாதுகையானது என்னை பாதுகாக்கட்டும் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல இது இந்த சித்திரபத்தியில சோழசதள பத்மபந்தம்னு பேரு அதாவது பதினாறு தளங்களுடைய பத்மபந்தம் பதினாறு தளங்களை போட்டு அதில் எழுத்த ஒரு இஷாக இருக்கு புரிஞ்சுதா ஆகினால பதினாறு இதழ் போட்ட தாமரை இலைக்கு எழுதப்பட்ட எழுத்துக்களோட வாசிக்கக்கூடியதான் நிலைமையில இருக்கிறதுனால சோழச தள பந்தம் என்று பேர் இருக்கு இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டோம்னாக்க இதில் ரெண்டாவது எழுத்தெல்லாம் இரட்டப்படையான எழுத்து எல்லாமே பா பாப்பான்னு இருக்கு அண்ணா பார்க்கலாம் பாப்பா பாங்கிற முதல் எழுத்து பாப்பா ரெண்டாவது எழுத்து பான்னு வருது அகூபா அப்படிங்கிச்சு அகூ சேர்த்து வாசிக்கிச்ச பா கூப்பான்னு வரும் கூவுக்கு அப்புறம் பான்னு வருது அப்புறம் ரபா லீபா திரிபா தீபா தபா தபா கிருபா ரூபா ஜபா லாபா சுவாபா மாபா ரிபா அதிபா என்று அந்த பதம் பிரிச்சு சொன்னமானாக்கே ரெண்டாவது எழுத்தெல்லாம் பாவாகவே அமைஞ்சிருக்கு ஆக இந்த சோழசோழ பந்தத்தில் ரெண்டாவது எழுத்தெல்லாம் ஒரே எழுத்தாக இருக்கக்கூடியதான ஒரு அழகான பந்தத்தை சுவாமி தேசிகன் இந்த இடத்துல அமைத்திருக்கிறார் ஸ்திராக சாம் சதா ராஜ்யா விஹதா கததா மதா சத்பாதுகே சராசாமா ரங்கராஜ பதம் நய ஸ்லோகம் 929 ஸ்திராக சாம் சதா ராஜ்யா விஹதா கததா மதா சத்பாதுகே சராசாமா ரங்கராஜ பதம் நய சத்பாதுகே எம்பெருமானுடைய பாதுகா தேவியே அப்படின்னார் சத்து அப்படின்னு சொன்னால் எம்பெருமானை சொல்றது புரிஞ்சுதா சதேவ சௌமியேதம் இது அக்ரஹாசீத் ஏகமேவ அத்விதீயன் உபனிஷத்து சொல்றது அப்போ முதல்ல எல்லாத்துக்கும் முன்னாடி எது இருந்ததுன்னு கேட்டாக்க சத்து தான் முன்னாடி இருந்தது பாக்கி ஒன்றும் அப்போ இல்லை அப்படின்னு உபனிஷத்து சொல்றது அந்த சத்து ஆறு அவன்தான் பரம்பிரம்மா அதே மாதிரி ஈட்டிலையும் ஓம் தத்சதி நிர்தேசா பிரம்மணா திரிவித ஸ்மிருதா என்று சொல்லுகிறது பிரம்மத்தை மூணு தினசா சொல்லலாம் பிரணமத்தினாலேயும் சொல்லலாம் தத்துங்கிற சொல்லினாலையும் சொல்லலாம் சத்து என்கிற சொல்லினாலையும் சொல்லலாம் என்று சச்சப்தத்தினால பரபிரம்மான்னு சொல்லப்படுகிறது அதனால் சத்பாதுகே அப்படின்னாக்கே சத்து என்று சொல்லப்படக்கூடிய பரபிரம்மத்தினுடைய பாதுகே பாதுகா தேவியே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் சிராகசாம் சதாராத்யா சிராகசாம்
அவசரமான உறுதியான பாவங்களை உடையவர்கள் மனு வலிமையான பாவத்தை உடையவர்கள் என்ன பண்ணாலும் நாம் பண்ண பாவத்தை போக்கவே முடியாது அப்ப ஏற்பட்ட மகா பாபிகள் தெரிஞ்சா அவர்களுக்கெல்லாம் நீ எப்படி இருக்க சதாராஜ்யா எப்பொழுதும் ஆராதிக்கத்தக்கவளா இருக்க என்ன பாவத்தை நிறைய பண்ணி தொலைச்சுட்டா அந்த பாவத்தெல்லாம் எப்படி போக்குறதுங்கிற வழி தெரியாமல் திண்டாடி பெரியவருடைய உதயத்தும் பெறல பாதுகாதியவே போதால் ஆராதனம் பண்ணிட்டே இருக்கான் ஆக லோகத்தில் குற்றம் புரிந்த பாவைகள் எல்லோரும் எப்பொழுதுமே உன்னை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் சதா ஆராத்யா எப்பொழுதும் ஆராதிக்கக்கூடியவளாக நீ இருக்கிறாய் நீ எப்படி இருக்க அப்படின்னா விகதா கததா மதா விகதன்னா போக்கடிக்கப்பட்ட அகததா அகததான் அக அகன்னா அகன் அக அகனாலும் பாவம் அகனாலும் பாவம் கம்னா சுகம் அக நக சுகம் இல்லாதது பாவம்னு அர்த்தம் துக்கம்னு அர்த்தம் தெரிஞ்சுதா அப்போ அக தத அப்படின்னாக்க ததனா நிறைந்த விஸ்தரித்தன்னு அர்த்தம் அதனால அக தத துக்கம் நிறைந்த நிறைய துக்கத்தோட கூடின என்ன அமதா அமதானா அனிஷ்டங்களே உடையதாக இருக்கார் அதாவது மிகதா அதாவது ஒவ்வொருத்தருடைய நிறைய துக்கங்களையும் அவர்களுக்கு ஏற்படும் முடியாத அரிசங்களையும் மிகத போக்கடிக்கின்றவளாய் ஆக எப்போ பார்த்தாலும் உன்னையே ஆராய்ச்சின்றிருந்தாள்தான் அப்போ அவளுடைய துக்கங்களையும் அவளுடைய அரிசங்களையும் எல்லாத்தையும் நீ போக்குகின்றாய் அப்படின்னார் நீ எப்படி நீ சராசாம் நாதன்னா ஓ நல்ல ஓசை சராசனா ஜில் ஜில்னு நாதத்தோடு போகிற நீ இதில் கிளம்பினான் எங்கன்னா நினைச்சிட்டு போக ஜில் ஜில் மணியருடைய சத்தங்கள்லாம் கேட்கறது ஆக அப்பேற்ப சராசான் அழகிய காதுக்கினிய நாதத்தையுடையவளாக நீ இருக்கிறாய் அப்பேற்பட்ட நீ மா ரங்கராஜபதம் மா என்னை ரங்கராஜபதம் ரங்கநாதனுடைய திருவடியை நய அழைத்துண்டு போ ஆக என்னை அழகிய காலத்தில் எம்பெருமானுடைய திருவிழி ரங்கநாதனுடைய திருவிழியில் கொண்டு போய் சேரு என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்துக்கு சதுரங்க துரங்க பதபந்தம்னு பேர் சரிங்களா இந்த பதபந்தத்தை பின்னாடி கோடு போட்டு காட்டிருக்கார் அதாவது முதல்ல நீளம் 5 கோடு இருக்க வேண்டியது அப்புறம் குறுக்க கொஞ்சம் எழுபடி எழுபடி எழுபட்டு 9 கோடு இருக்க வேண்டியது அப்படி இழுத்து விட்டாக்க என்ன ஆகும் 8 எழுத்து உடையதில் ஒரு பாதம் அதில் ஒவ்வொரு கட்டத்துலேயும் என்ன 8 கட்டம் வரும் இதில் அதே மாதிரி 4-8 கட்டம் வரும் அந்த 4-8 கட்டத்தில் முதல் பாதம் 2 மூணாம் பாதம் 4 பாதத்தை ஒழுங்காக வாசிக்கலாம் அதாவது எழுத்து சிற ஆகசம் சதா ராஜ்யா அப்படின்னு முதல் கட்டத்தில் 8 எழுத்தையும் எழுத வேண்டியது அடுத்தது விகதா ஆகதா மதா 2 கட்டத்தில் இந்த 8 எழுத்து எழுதணும் 3 கட்டத்தில் சத்வாதிகே சராசாமா அப்படின்னு 3 கட்டத்தில் இந்த 8 எழுத்து எழுதணும் ரங்கராஜபதன்னய அப்படின்னு 4 கட்டத்தில் இந்த 8 எழுத்து எழுதணும் ஆக இப்படி எழுதிட்டாக்க நேருக்கு நேர் வரிசையாக ஒரு ஸ்லோகத்தை நாம் வாசிக்கலாம் சரிங்களா இதில் என்ன பண்ணிருக்காரு கேட்டோம்னா இதை 200 தினசாக வாசித்தால் அதில் 200 ஸ்லோகம் உண்டாகுது என்ன அது என்ன 200 ஸ்லோகம் என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க